ஹாய், நான் உங்க ஜானி. இன்றைக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆன்மீக சிறப்புகள் என்ன அப்படிங்கிற பதிவோட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். மார்கழி மாதம், மார்கழி மாதத்திற்கான முதல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மார்க் சீரிஷம், அதான் மார்கழி மாதத்துக்குரிய பெயராக இருந்து. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலையாய மார்க்கம், அதுதான் மார்க் சீரிஷத்தோட அர்த்தமாக அறியப்படுகிறது. அதற்கு பிறகு மார்க் சீரிஷம் என்பது மார்கழி என்று மாறிப்போனது. அதற்கு அடுத்தது இதை இன்னொரு பெயராலும் அழைக்கப்படுகிறது, தனுர் மாதம். தனுர் மாதம் என்பது தனுசு ராசிக்குரிய மாதமாக அறியப்படுகிறது. அதாவது ராசிகள் 12, மாதங்களும் 12. அந்த 9வது மாதத்தை 9வது ராசியான தனுசு ராசிக்குரிய மாதமாக குறிப்பிடுகிறது ஜோதிட சாஸ்திரம். அடுத்தது, தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு வருடமாக கருதப்படுகிறது. அது மாதிரி அது அந்த மாத கணக்குக்கும், அதாவது வருட கணக்குக்கும் ஒவ்வொரு கணக்கு உண்டு. அதாவது அவங்களுடைய பகல் பொழுது எப்படி நம்மளுடைய கால அளவுப்படி குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா, தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை வரக்கூடிய அனைத்து அந்த 6 மாதங்களும் அவங்களுடைய பகல் பொழுதான உத்தராயண காலமாக அறியப்படுகிறது. தாட்சாயண காலம், அதாவது இரவு பொழுதா எந்த காலம் அறியப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரக்கூடிய அனைத்து மாதங்கள் அவங்களுடைய இரவு பொழுதாக அறியப்படுகிறது. இந்த இரவு பொழுதுன்னு சொல்றேன் இல்லைங்களா, அந்த மாதிரி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய நேரத்தை வந்து அவங்க எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, அதிகாலை 4 to 6 அந்த நேரம் தான் அவங்களுக்கு மார்கழி மாதமாக அறியப்படுகிறது. அதனாலதான் அந்த 4 to 6 அப்படிங்கிறத பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறதோட மட்டும் இல்லாம, இந்த காலத்தை வந்து உஷத்காலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார்கள். உஷத்காலம் என்பதோடு மட்டும் இல்லாம, பிரம்ம முகூர்த்தத்துல அந்த அதிகாலையில மார்கழி பொழுதில் எழும்போது எல்லோருக்குமே உடல்நலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடல்நிலை எதற்காக நல்லா இருக்கும், சயின்டிபிக் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கழி மாதத்துல மட்டும் ஓசோன் படலம் பூமிக்கு வெகு அருகில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்முடைய கதிர்வீச்சுகள் அனைத்தும், உடம்பில் உள்ள அத்தனை கதிர்வீச்சுகள் மட்டும் இல்லாமல் காற்றில் உள்ள கதிர்வீச்சுகள், நீரில் உள்ளது, பூமியில் உள்ளது, அனைத்து கதிர்வீச்சுகளும் அது உள்வாங்கி கொண்டு நமக்கு சுத்தமான காற்றை ஓசோன் படலம் கொடுக்கிற காரணத்தினால, அதிகாலை 4 மணிக்கே எழுங்க, வாயால் சொன்னால் எவனும் நம்ம ஆளுங்க கேட்க மாட்டானுங்க. அதனால என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அதை வந்து ஆன்மீகமாக மாற்றிட்டா கண்டிப்பாக செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக, ஆண்களை பஜனை பாடல்கள் பாடுவதற்கும் பெண்கள் எல்லோருமே 4 மணிக்கு எழுந்து கோலமிடுங்கள். அழகழகான கோலங்களை போடும்போது நினைவாற்றல் அதிகரிக்கும். அதாவது புள்ளி வச்சு கோலம் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, கரெக்டாக புள்ளி வைக்கணும், நேர் நேராக வரணும், அதே மாதிரி கோலமும் அழகாக வரணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நினைவாற்றல் இருக்க வேண்டும். இது வந்து ஒரு ஆசனத்திற்கு சமம், யோகாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதனால தான் பெண்களும் ஆண்களும் இந்த மார்கழி மாதத்தை வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அனைத்து தெய்வங்களையுமே இந்த மாதத்தில் வணங்குகிறார்கள். அதற்கு அடுத்தது மார்கழி மாதத்திற்கான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்தை பீடுடை மாதம், அதாவது பீடுடை மாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புகழுக்குரிய பெருமைக்குரிய மாதமாக தான் மார்கழி மாதத்தை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அது மருவி பீடை மாதம் என்று ஆகி போனது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சூன்ய மாதம்னு ஏன் இதை குறிப்பிடுறாங்கன்னா, வாழ்க்கை நிலையற்றது. மனிதனுடைய வாழ்க்கையை தான் சொல்கிறேன், அவனுடைய வாழ்க்கை எல்லாமே நிலையற்று போனதோடு மட்டும் இல்லாமல், அவன் மோட்ச நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த மாதம் முழுவதுமே இறைவனின் பாதங்களை சரணாகதி அடைந்தால் மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிற காரணத்தினால, வாழ்க்கை நிலையற்றதுங்கிற காரணத்தினாலையும் இந்த மாதத்தை சூன்ய மாதம் என்று குறிப்பிட்டு, இறைவனை மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அதுக்கு அடுத்தது, இந்த மாதத்துல என்ன மாதிரியான பாடல்களை பாடுகிறார்கள் அப்படின்னு பார்த்துடலாம். திருப்பாவை திருவம்பாவை, இந்த இரண்டு பாடல்களையுமே இரு சாராருமே, அதாவது சைவர்களும் சரி வைஷ்ணவர்களும் சரி, அதிகமாக இந்த பாடல்களை பாடிக்கொள்கிறார்கள். சைவர்கள் எதற்காக இந்த மாதத்தை வணங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திருவாதிரை எந்த காலம் அப்படின்னா, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த அதிகாலை நேரத்துல தான் அவங்க பூஜையை வந்து முதல் பூஜை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி முதல் பூஜையை ஆரம்பிக்கும் போது, அதிகாலை பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 நாட்களுக்கு முன்னாடியே சிவன் கோயில்களில் விழாக்கள் எடுத்து கொண்டாடி, 9வது நாள் தேரோட்டமும் செய்து, விடியற் காலையில் அவருக்கு வந்து எல்லா அபிஷேக ஆராதனைகளும் செய்து, இறைவனை காலையில் 6 மணிக்கு ஆருத்ரா தரிசனத்தன்று எல்லோருமே சென்று வழிபடும் போது, அதாவது தம்பதி சமேதரா அவங்களை வழிபடும் போது சிவனுடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி வணங்கும் போது மாணிக்க வாசகர் எழுதிய திருவம்பாவையை எல்லோருமே பாடி இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அடுத்தது திருப்பாவை அது மட்டும் இல்லாமல் திருவாய் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு பாசுரங்களையும் இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டாள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 12 ஆழ்வார்களில் பெண், இவங்க மட்டும்தான் பெண் அப்படின்னு சொல்லி அறியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எங்கேருந்து எடுக்கப்படுறாங்க அப்படின்னா, ஒரு ஆடி மாதத்தில்
ஒரு துளசி மாடத்துக்கு கீழிருந்து மகாலட்சுமியே ஆண்டாளாக பிறந்ததாக அறியப்படுகிறது. பூர நட்சத்திரத்தன்று விஷ்ணு சித்தர் என்ற ஒரு ஒரு ஆழ்வார், அதாவது அவர் வந்து ஒரு பெருமாளோட மிகச்சிறந்த பக்தராக அறியப்பட்டு அவருடைய மகளா வளரணும் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட ஆசையா இருந்திருக்கு. அதனால ஆண்டாளாக அங்கே பிறந்து வளர்கிறாள். அவளுக்கு பூங்கோதை அப்படிங்கிற பெயரை வைத்து அவரை வந்து ரொம்ப அழகா வளர்க்கிறாங்க. வளர்த்ததோடு மட்டும் இல்லாமல் ஆண்டாள் என்ன செய்கிறாள் அப்படின்னா, எப்போதுமே தான் வந்து பெருமாளையே திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கனவோடையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கனவோட வாழ்வதோடு மட்டும் இல்லாமல் தினமும் இறைவனுக்கு மாலை கட்டி அந்த மாலையை வந்து தான் அணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து இறைவனுக்கு அணியிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குகிறாள். அப்படி உருவாக்கும் போது ஒரு முறை இறைவனுக்கு போய் அந்த மாலையை போடும்போது அதுல ஒரு நீளமான முடி இருந்திருக்கு. அதை பார்த்த வைணவ ஐயர்கள் என்ன சொல்லிட்டாங்க, ஜீயர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து ஏதோ பெண் சூடிய மாலையா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி இந்த மாலையை தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்ட பிறகுதான் அவர் வந்து அப்பதான் கண்டுபிடிக்கிறார், தன்னுடைய மகள் தான் இறைவனுக்கு அணிய வேண்டிய மாலை, இவ அணிஞ்சு திருப்பி திருப்பி தாரா அப்படின்ட்டு தெரிஞ்சதும் அவர் ரொம்ப மகளை கண்டிக்கிறாரு. அதற்கு அடுத்த நாள் மாலை எடுத்து போறதுக்கு முன்னாடி இரவு கனவில் தோன்றிய பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டாள் கொடுத்த மாலையை எனக்கு வந்து சூடி கொடுத்த மாலையை எனக்கு கொண்டாந்து போட்டுவிடும், அதனாலதான் சூடி கொடுத்த சுடற்கடி அப்படிங்கிற பெயர் அவங்களுக்கு வந்தது. அதற்கு அடுத்தது இவங்க வந்து மார்கழி மாதத்தில் தான் தொடர்ந்து 29 நாட்கள் தொடர் விரதம் இருக்கிறார்கள். விரதம் எதற்காக இருக்கிறார்கள் என்றால், பெருமாளையே தான் சேவிச்சுக்கணும், தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பாவையை உருவாக்கி காத்தியாயினி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரை வந்து கோபியர்கள் வந்து திருமணம் செய்ததற்காக காத்தியாயினி என்ற தெய்வத்தை வந்து பாவை வடிவில், அதாவது ஆற்று மணல்ல பாவை வடிவை உருவாக்கி அங்கிருந்து வணங்கி அவள் மூலியமாவே பெருமாளை அடையிறதா ஒரு சம்பிரதாயம்னு சொல்றாங்க. அப்படி எல்லோருமே குளித்து விட்டு அதற்கு பிறகு இறைவனை வந்து பாடிக்கொண்டே செல்வது. அப்படி பாடிக்கொண்டே சென்று 29 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து கிட்டத்தட்ட பங்குனி உத்தர தண்ணிக்கு ஆண்டாளை ரெங்கமன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பெருமாள் அவளை சேவித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பாவை எங்கெல்லாம் பாடப்படுகிறது, எவ்வளவு பெரிய புகழ் பெற்ற, எவ்வளவு பெருமைக்குரியது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது திருப்பாவை என்பது பெருமாள் கோயில் இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மார்கழி மாதம் முழுக்க தமிழ் தெரியுதோ தெரியுதோ அத்தனை பெருமாள் சன்னிதியிலுமே அந்த ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை பாடல்கள் அனைத்துமே ஒலிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி தேவஸ்தானத்துல வந்து எப்போதுமே நம்மளுடைய எம்எஸ் அம்மா பாடிய சுப்ரபாதத்தை தான் போடுவாங்க, ஆனால் அந்த மார்கழி மாதம் முழுக்க மட்டும் திருப்பாவை பாடல்கள் மட்டுமே ஒளிபரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் பெருமாள் ஆலயங்களிலும் ஆண்டாளுக்கு தனி சன்னதி உண்டு. மங்களாசாசனம் என்பது தனியாக செய்து கொள்ளவில்லை ஆண்டாள் என்ற அந்த ஆழ்வார் பெண் என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, மிச்ச 10 பேரோடையும் சேர்ந்து அவங்க வந்து தனக்கு தனி ஒரு மங்களாசாசனம் செய்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. விரத முறைகள் எப்படிலாம் இருக்கணும், இந்த ஆண்டாள் விரதத்தை இருப்பதுக்கு எப்படி எப்படிலாம் விரதம் இருக்கணும்னா, பால் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையுமே சேர்த்துக்க கூடாது, நெய் சம்பந்தப்பட்ட பொருளையும் சேர்த்துக்கூடாது, இப்படி அவி உணவு உண்டு அந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி திருவம்பாய விரதம் இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா, ஆதிரை விரதம், திருவாதிரை விரதம், அதுக்கும் அதே மாதிரி தான். இப்படி அந்த விரதங்கள் கடைபிடிக்கும் போது நமக்கு நிரந்தர மோட்சம் கிடைக்கும். இதற்கு எதற்காக இந்த விரதம், எதற்காக திருப்பாவை விரதம், எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கழி திங்கள் முழுவதுமாக இறைவனை வழிபடும் போது, திருப்பாவை பாடி இறைவனை வழிபடும் போது நிச்சயமாக நமக்கு தை மாதத்தில் ஒரு நல்ல கணவன் கிடைப்பான், நல்ல மனைவியும் கிடைப்பாள் அப்படிங்கிற சம்பிரதாயத்துக்காக தான் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறார்கள். அதற்கு அடுத்தது கோலமிடுதல். கோலமிடுதலின் போது அங்கே சாணியை வைத்து அதன் மீது பரங்கிப்பூவை வச்சிருப்பாங்க, பரங்கிப்பூவோ இல்ல பூசணி பூவோ வச்சிருப்பாங்க. பூசணி பூ என்பது மஞ்சளின் நிறம், மஞ்சள் என்பது மங்களகரமானது அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. சாணிங்கிறது அந்த இடத்துல வந்து பிள்ளையாரை பிடிச்சு வைக்கிறாங்க, பிள்ளையார் அங்க வந்து ஐக்கியம் ஆயிடுறார். அதற்கு அடுத்து சாணத்தின் அந்த பசுமை நிறம் வந்து விஷ்ணுவோட அம்சமா அறியப்படுகிறது, கோலத்தின் நிறம் அந்த கோலத்தின் வெள்ளை நிறம் வந்து பிரம்மாவை அறியப்படுகிறது, செம்மண் பூச்சி பூசுவாங்க இல்லைங்களா அது வந்து சிவனின் அம்சமா, மும்மூர்த்திகளும் பிள்ளையாரும் மங்களகரமான மஞ்சளும் அங்கே வந்து அமர்ந்து விடுகிறது அப்படிங்கிறாங்க. இது எந்த காலத்திலிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, மகாபாரத காலத்திலிருந்தே இது ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதற்கான காரண தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகாபாரத காலத்தில் அர்ஜுனனுக்கு அதாவது பாண்டவர்களுக்கு ஆதரவாக அதாவது படையெடுத்து வந்து போர் செய்த வீரர்களுக்கு பாதுகாப்பாக கிருஷ்ணனே இருப்பாருங்கிறதுக்காக அடையாளத்துக்காக அந்த பரங்கிப்பூவை வைக்கிறதா பதிவு பண்றாங்க. வியாசர் வந்து அந்த ஐடியாவை பண்ணதா பதிவு பண்றாங்க. அதற்கு பிறகு அது எதற்காக இது பழகிறதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கழி மாதம் முழுக்க எந்த வீட்டிலலாம் பிள்ளை இருக்கு பையன் இருக்கோ அவங்கெல்லாம், அதாவது பொண்ணு இருக்கிறவங்களும் பிள்ளை இருக்கிறவங்களும்
அவங்க வீட்டில் ஒரு பூஷணி பூவை வச்சு அந்த சாணத்தை வச்சு வைக்கும்போது இந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கா ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து தன்னுடைய சம்பந்தத்தை அதாவது மார்கழியில் இப்படி பூ வைத்து வணங்கும் போது தை மாதத்தில் அவங்களுக்கு நிச்சயமா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பூ வைக்கிற விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குன்னு எனக்கே தெரியாது. அதற்கு அடுத்தது விரதம், குருவார பூஜை அப்படின்னு சொல்றாங்க. மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான குருவார பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனை வந்து நம்ம வந்து மோட்சத்தை அடைவதற்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தாயார் கேட்டபோது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகாலட்சுமிக்கு பூஜை செய்ய வேண்டும். அதாவது ஒவ்வொரு வியாழனும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வியாழனன்று மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும் போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைத்து வளங்களும் நரங்களும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அதற்கு அடுத்தது அஷ்டமி என்று நீங்க வந்து கோயிலை பிரதட்சணம் பண்ணும்போது, கோயிலை பிரதட்சணம் அதாவது சிவன் கோயிலை பிரதட்சணம் பண்ணும்போது அஷ்டமி மார்கழி அஷ்டமியில உங்களுக்கு எல்லா நலங்களும் பேறுகளும் கிடைக்கும். அதற்கு அடுத்தது வைஷ்ணவாவுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி, அதுவும் மார்கழி மாதத்தில் வரகள் தான். அதாவது மந்திரத்தில் சிறந்தது காயத்ரி மந்திரத்தை தாண்டி ஒரு சிறந்த மந்திரம் எதுவும் கிடையாது. விரதத்தில் சிறந்த மந்திரம் எதுனா ஏகாதசியை தாண்டி எந்த விரதமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு பழமொழியாகவே குறிப்பிடுறாங்க. அப்படி வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கும்போது இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைச்சி எல்லாருமே நேராக சொர்க்கவாசலுக்கே போயிடலாம், மோட்ச நிலையை அடையலாம்ங்கிறது தான் வைகுண்ட ஏகாதசியின் தாத்பரியமாக அறியப்படுகிறது. அடுத்தது தொண்டரடி பொடியாழ்வார் ஜெயந்தி, அதுவும் அந்த ஆழ்வாரின் ஜெயந்தியும் இந்த மாதத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. அடுத்தது ஹனுமன் ஜெயந்தி, மூல நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் நம்முடைய ஹனுமன். அவருடைய பிறந்த நாளையும் இந்த மார்கழி மாதத்தில் தான் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அதற்கு அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த மார்கண்டேயன் அவரும் இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்கிறார். மார்கண்டேய புராணம் இதை கூறுகிறது அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் மார்கழி மாதத்தில் நிறைய இருக்கு. திருவாதிரை அதையும் வணங்குகிறார்கள், வைகுண்ட ஏகாதசியும் வணங்குகிறார்கள், தொண்டரடி பொடியாழ்வார் ஜெயந்தி, ஹனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, இப்படி நிறைய விசேஷங்கள் மார்கழி மாதத்தில் ஏன் நடைபெறுகிறது? இறைவனையே நினைத்து கொண்டு, இறைவனையே பாடிக்கொண்டு, இறைவனையே சரணாகதி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மார்கழி மாதத்தை இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என்பதை பதிவு பண்ண நான் சொன்ன இந்த மார்கழி மாத சிறப்புகளின் பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பாய்.